ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே விலாக் தான் பார்க்க. இப்போவே என்னோடய கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வீங்கியிருக்குன்னு. 2-3 டேஸாக டேப்லெட் சாப்பிட்றேன். அந்த முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா, சுக்கு காப்பி போட்டு குடிக்கிறது, அதையே ஒரு நாள் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் பட்டை, லவங்கம், மிளகு பொடி, இஞ்சி, அந்த பிரியாணி இலைன்னு சொல்லி சொல்லுவோம், அது அதுக்கப்புறம் எலும்பிச்சை இலை, இதை மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறேன் காலையில். காலையில் அப்பயும் எனக்கு சரியாகிற மாதிரியே தெரியல. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரு மெடிடேஷன் ஒன்று வீடியோவில் பார்த்தேன். கோல்டு இருக்கிறவங்க, அப்புறம் அதிகமாக தலைவலிக்கிறவங்க இந்த மோதிர விரலை இப்படி கீழே வச்சுட்டு இந்த மூணு விரலையும் இப்படி பிடிச்சிக்கணுமா, இந்த ஒரு விரல் இப்படி தான் இருக்கணுமா, ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு செய்யலாம், படுத்துட்டு கூட செய்யலான்னு சொல்லி வீடியோவில் சொன்னாங்க. ஆனால் அதை நான் சூஸ் பண்ணல. நான் வந்து இன்றைக்கி காலையில் 6 மினிட் சரிங்களா, ஆனால் நான் இன்றைக்கி செஞ்சது 8 மினிட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது மொபைலையும் பார்க்க முடியாதுங்களா, அதனால் பார்க்கல. கரெக்டாக 5:30 உட்காந்தேன், 5:38 எழுந்திருச்சேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எப்படியும் 5 மினிட்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது தான் 38 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டேன். அப்புறம் நிறைய பேர் எனக்கு தலைவலி வர்றது காரணம் வந்து, அதிகமாக மொபைலில் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, வீடியோ எடிட் பண்ணுறது, கமெண்ட் ரிப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும்போது அதனால் கூட கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். கண்ணாடி வாங்கி போடுங்க. எனக்கும் ஒத்த தலைவலி இருந்தது, கண்ணாடி வாங்கி போட்டதுக்கப்புறம் சரியாச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் தமிழ்நாடு போகும்போது லேட் ஆகாது, சீக்கிரமாகவே கிளம்புவேன் இந்த பிரச்சனைக்காண்டியே. கண்ணிலருந்து உண்மையாகவே என்ன தான் எனக்கு ப்ராப்ளம்ங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் வர்றதுக்கு ஒரு இன்னொரு 3 மாதத்தில் இல்லாட்டி ஆகஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வருஷம் மாதிரி கருப்பசாமி கோவில் திருவிழாக்கு நாங்கள் போயிருந்தோம்ல, அந்த மாதிரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி சிச்சுவேஷன் அமையுதுன்னு. அந்த கண்ணுக்கு நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி சுற்றி பார்க்குறது, அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் இந்த இப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி இப்படி மூச்சை இழுத்து உள்ளடக்கி வச்சுருப்போம் தெரியுங்களா. அந்த டைமில் ஐஸ்க்கும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எனக்கும் எக்ஸசைஸ் பண்ணேன், ஒரு 8 மினிட் நடந்தது. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நார்மலாக சமைச்சிட்ருக்கேன். டைம் இப்போ 6:49 ஆகுது. அரிசியெல்லாம் போட்டுட்டு சாப்பாடு வந்துட்டுருக்கு. இதையும் ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா, தொடர்ந்து நான் செய்கிறேன், சப்போஸ் இதில் ரிலீஃப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கும் சொல்ல வேலை, அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த காஃபி போடலை. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. பாப்பா வந்து இப்போ 8 மணிக்கெல்லாம் அங்கன்வாடி கூட்டிகிட்டு போகணுங்களாம். கண்டிப்பாக சாப்பாடு வெந்துட்டுருக்கும் போதே குழம்பு வைக்கணும். குழம்பு வச்சு முடிச்சுட்டு அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டு ரெடி பண்ணி நான் கொண்டுட்டு போய் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி இந்த இலை குடிக்க போகிறேன். பேக் சைடு கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெள்ளைக்கலரில் பூ பூக்குன்னு சொல்லி சிங்கர் அரி பொத்திரம்னு சொல்லி இங்கே சொல்லுவாங்க ஒடியால். இது நம்ம ஊர்லேயும் இருக்குது, ஆனால் இந்த பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 7 இலை எடுத்திருக்கேன். இந்த பெரிய இலையுமே நல்லா யூஸாக இருக்குமாம்மா. எல்லாமே பாதி கொழுந்து இலை, ஒரே ஒரு பெரிய இலை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நச்சுட்டு நம்ம அதோட சாறை குடிக்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த இலையை நச்சு சாறு குடிக்கிறது வந்து நேற்றுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் காலையிலையும் ஈவினிங் குடித்தா தான் பெனிஃபிட் அதிகம்னு சொல்லி இங்கே சொன்னாங்க. ஈவினிங் டைமில் நேற்று சமைச்சேனா, அதனால் கொஞ்சம் மறந்துட்டேன். வேப்பிலையை விட பயங்கரமாக கசக்குது, அதுவும் அந்த சாறு வாய்கிட்ட கொண்டுட்டு போகும்போது ஒரு மாதிரி பச்சையாக ஸ்மெல்லு வருங்களா, அது நிறைய பேருக்கு செட் ஆகாமல் வாந்தி எடுக்கலாம். அதனால் மூக்கை இப்படி பிடிச்சிட்டு அப்படியே குடித்தேன். பாப்பாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் வச்சுருந்தேன், சரி குடிக்கிறாளா இல்லையான்னு பார்ப்போம். இன்றைக்கி காலையில் பாப்பா மெடிசன் சாப்பிடும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக முன்னாடியெல்லாம் எப்படி சொல்லி அவளுக்கு பழக்கியிருக்கேன் அப்படின்னா, சிவன் சாமிக்கு கொஞ்சம், கணேஷ் சுவாமிக்கு கொஞ்சம், முருகன் சுவாமிக்கு கொஞ்சம், அந்த மாதிரி அவளுக்கு புரிகிற பாஷையில் சொல்லுவேன். ஆனால் அவளுக்கு தமிழ் நல்லா புரியும், நிறைய கொஸ்டினுக்கு அவளாகவே பதில் சொல்லுவாள். இப்போல்லாம் அப்பா அம்மா கிட்ட அவளாக தான் பேசுகிறா, நான் எதுவும் சொல்லி கொடுக்கணுங்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று கேட்டு தெரியலங்கும் போது இப்படி சொல்லி கொடுப்பேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் நல்லா இருக்கேன், என்ன சாப்பாடு, சோறு, குழம்பு, இதெல்லாம் நல்லா சொல்கிறா. அந்த மாதிரி அவளே கையில் பிடிச்சிப்பா, 5 ml அவளுக்கு அளவு, அவளே கையில் பிடிச்சிட்டு நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இன்னொன்று, மெடிசன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போதுமே பாட்டிலில் ஷேக் பண்ணி தானே குடிக்கணும், அதையுமே அவளாக ஷேக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்தமான்னு சொல்லி என்கிட்ட கொடுப்பா. இன்றைக்கி காலையில் குடிக்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன். சரி, இப்போது அதிகமாக பேச வேணாம், இன்றைக்கி ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் இன்ட்ரோவே. இப்போ இதை நச்சு நம்ம சாறு குடிக்கலாம் வாங்க.
இப்போ ஒரு வழியை நச்சிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன். இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க தண்ணியே விடாமல் தான் குடிக்கணும்னு. தண்ணியே விடாமல் இடிச்சிட்டு அதோட சாறு எடுத்தேன் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதை வந்து கறிக்கருவாள் இருக்குங்கள்ல, அதில் ஹீட் பண்ணி அதை உள்ளே விட்டுக்கலாம். அது முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதை செஞ்சுக்கலாம். கறிக்கருவாளை வந்து கேஸில் தான் ஹீட் பண்ணியிருக்கேன், ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கிடையில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்களா? சாப்பாடு வடிச்சிட்டு கடாய் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன். முதல்ல இதை குடிச்சிடலாம், ரொம்ப நேரமாக ஹீட் ஆகுது. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாவே இப்படி தான் கொஞ்சம் பிஸியாக போகும். ஓகே இருங்க, நான் இப்போ ஹீட் பண்ணுறேன். இதை முறிச்சிடலாம். 7 o'clock கூட இன்னும் ஆயிருக்காது. தூங்கிட்டு இருந்த என்னோட ஹஸ்பண்டை எழுப்பி வீடியோ எடுங்கன்னு சொல்ல சொன்னேன். எழுந்திருக்கும் போதே கொஞ்சம் அதிர்ச்சியை எழுந்திரிச்சு வீடியோ எடுத்துட்டுருக்கிறாரு. நேற்று வந்து நல்லா ஒரு மாதிரி சிறுன்னு ஃபீல் ஆச்சு, இன்றைக்கி அவ்வளோவா இல்லை. ஏன்னா அடுப்புலேருந்து எடுத்த உடனே நேற்று வச்சுட்டேன், நேற்று வீடியோ எடுக்கலங்கள்ல. இன்றைக்கி உங்ககிட்ட காமிக்கணுங்கிறக்காண்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பேசி மறுபடியும் வர்றதுக்குள்ளே, அதனால் இப்படி இருக்கு. குடிச்சு முடிச்சாச்சு, செம்ம கசப்பு. அந்த சாறை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன். ஓகே டைம் இப்போ 7 மணி ஆயிடுச்சு. இந்த 1 hour அப்படியே அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வேலை செய்யணும். ஏன்னா இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னா, வெண்டைக்காய், மாங்காய் வத்தல், உருளைக்கிழங்கு, தக்காளி போட்டு தான் குழம்பு செய்ய போகிறேன். முதல்ல வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு வெண்டைக்காய் நறுக்கி வைப்பேன், அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணுவேன். மாங்காய் வத்தல் ஊற வைக்கணுங்கும்போது அப்படின்னு அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் குழம்பு வச்சதுக்கப்புறம் பாருங்கள். டைம் இப்போ 9:36 ஆகுது. என் நிலைமையை பாருங்கள், இந்த வெயிலில் போயிட்டு பாப்பாவை எவ்வளோ சீக்கிரமாக ஆசாசியாக ரெடி பண்ணேன். 8:50 நான் சமையல் வேலை முடிச்சிட்டேன். அப்போ 9 மணிக்கு வந்துட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. குழம்பு சாகுன்னு சொல்லி ஒரு கீரை சொல்லுவேன் தெரியுங்களா, அது வாங்கிட்டு வந்தாங்க. அதை முதல்ல புல்லெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்து தனியாக எடுத்துட்டு, ஆல்ரெடி நான் குழம்பு வச்சுருந்ததை மாற்றிட்டு இப்போ மறுபடியும் கடாய் க்ளீன் பண்ணி எவ்வளோ வேலை ஆயிடுச்சு தெரியுங்களா? அச்சா, நேற்றெல்லாம் நான் 10:15 சாப்பிட்டேன். இந்த மாதிரி லேட்டாக சாப்பிட்றமேன்னு காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. 9 மணிக்கு வாங்கிட்டு வர்ற கீரையை கொஞ்சம் முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் இப்போ இதை சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே இந்த 10:00 எப்படியும் ஆயிரும். இப்போவே 9:40 ஆகுது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், பாத்திரம் கொஞ்சம் தான் இருக்குது. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தானுங்களா காலையில் குழம்பு வச்சது. ஏன் தான் இப்படி எதையும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்களோ. கீரை நைட்லேயும் சாப்பிட முடியாது. இப்போ இங்கே இருக்கிற வெயிலுக்கு வீட்டில் ஃப்ரிட்ஜும் இல்லை, அப்படியே காஞ்சு போயிடும். ஈவினிங் டைமில் கீரை நல்லாவே இருக்காது. ஆனால் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் 9 மணிக்கு கொண்டுட்டு வராங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு அப்போ தான் பாத்திரம் விளக்குறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கீரை சமைச்சு கொடுன்னு சொல்லி கொண்டுட்டு வராங்க. வேலை பார்க்குறதுலலாம் கஷ்டம் இல்லைங்க, இந்த மாதிரி புரிஞ்சுக்காமல் இருக்கும்போது தான். இப்போ எனக்கு லேட் ஆயிடுச்சுங்களா? டெய்லியும் ஒரு 10 o'clock சாப்பிட்றேனா, இல்லை 9:40 இல்லாட்டி 11 o'clock இப்படி சாப்பிட முடியல. ஒரு நாளைக்கு 10 மணி, ஒரு நாளைக்கு 11:30 இப்படி சாப்பிட்டா அப்புறம் எப்படி ஹெல்த்தியாக இருப்பேன்? இந்த டைமில் சமைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். தப்பா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. கீரை பொரியல் செஞ்சுட்டு இருக்கும்போது நல்லா புலம்பியிருப்பேல்ல, அதனால என்னவோ டைம் இப்போ 11:15. எப்படியோ பாத்திரம்லாம் விளக்கி சீக்கிரமாக குளிச்சு பூஜையும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா 11:20 தான் சாப்பாடே பரிமாறுவேன். 11:30 உங்ககிட்ட வீடியோ எடுத்து பேசிகிட்டு இருப்பேன். ஓகே இன்னைக்கு மார்னிங் இப்போ தான் சாப்பிட போகிறேன், வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்னொன்று, இங்கே செம்ம வெயிலுங்க. இங்கே இருக்கிற வெயிலுக்கு 1 o'clockலேருந்து அந்த 5 o'clock வரைய டைமிங் இப்போ என்னென்ன தெரியுங்களா? 6:30 வைங்க, 6:30 11 o'clock வரையும் அங்கே கிளாஸு. அங்கன்வாடி வந்து 7 o'clockலேருந்து 10 o'clock வரைய தெரியுங்களா? இங்கே அவ்வளோ வெயில். ஸ்கூல் டைமே மாறிடுச்சுன்னா இது எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு பொங்கல் சாப்பாடுன்னு கூட சொல்லலாம். நான் வந்து அந்த இலை இருக்கு சிங்கரரி பொத்திரம்னு சொல்லிட்டு ஒன்று அரைக்க போனேன் தெரியுங்களா? அந்த டைமில் சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக வெந்துருச்சு. ரேஷன் அரிசிங்களா, உடனே வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சேன். இந்த மாதிரி கட்டி கட்டியாக பொங்கல் மாதிரி வந்திருக்கு. நல்ல வேலை இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் கோவப்படல. அதுக்கப்புறம் இது வந்து குழம்பு சாகுன்னு சொல்லுவாங்க இங்கே தமிழில், வேணால் குழம்பு கீரைன்னு வச்சுக்கலாம். பொரியல் இது வந்து வெண்டிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் வத்தல், அதுக்கப்புறம் தக்காளி போட்ட குழம்பு.
கொஞ்சம் புளிப்பாக நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி இருக்கும், நல்லா சாப்பிடலாம். 11 மணிக்கு மேலே மார்னிங் சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டு முடிச்சாங்களா, அதுதான் பாப்பாவுக்கு மெடிசன் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன். இன்றைக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதிகமாக இந்த பிளேட்டை பார்க்க வேணாம், நல்லா இல்லை. இப்போ பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவளா எப்படி மெடிசன் சாப்பிட்றான்னு பாருங்கள். அது மதியம் ஏமா, அது மதியம். ஹெய் பாப்பா, தௌ சந்தி சைட் அப்ப இது. ஆ, நீதா இத. ரொக்கிது ரொக்கிது. ஆ, கொஞ்சம் கொஞ்சமா. கரண்ட் போயிடுச்சு, அதனால வீட்டுக்குள்ள கொஞ்சம் இருட்டா இருக்கு. பாப்பாவுக்குமே கோல்டுக்கு மெடிசன் கொடுத்து 3 நாள் ஆயிடுச்சுங்களா, அதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவ வாயிலிருந்து வரல. ஃபர்ஸ்ட் டே வந்து முன்னாடி குடிச்ச ஞாபகத்துல அம்மா நீ இன்னும் சாமி பேர் சொல்லு, நானும் சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறேன்னு அவளா சொன்னா. ஆனா இப்ப வரைக்கும் மெடிசன்னா முன்ன விட இப்ப அழுகிறது இல்ல. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை சாங் பாடு. இந்த சாங் வந்த புதுசுலேருந்து பாப்பாவும் ஷார்ட்ஸ் பாப்பாள, சில டைம் அவளாக சொல்லுவாள் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்றைக்கி கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸில் ட்ரை பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை. பார்க்கலாம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேனா இல்லையான்னு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடித்தோம். எப்போதுமே வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னாவே சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் அந்த குடிக்கிற தண்ணி கொண்டுட்டு வருவேன் தெரியுங்களா, அங்கேருந்து தண்ணி கொண்டுட்டு வருவோம். ஏன்னா சாப்பிடும்போது நல்லா குளிராக இருக்கும். உடனுக்குடனே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா தண்ணி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் அடிப்பம்பு இருக்குங்கள்ல, அங்கேருந்து தண்ணி கொண்டுட்டு வந்தோன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்பயும் சில்லுன்னு இருக்குது, இந்த மாதிரி போட்டு வச்சுக்குவேன். இதில் வந்து இங்கே பாருங்கள், அதே தண்ணி தான். பப்பாளி ஒன்று இருந்தது, அதை தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதே தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன். பாப்பா தூங்கிட்டுருக்கா, பாதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி வச்சுட்டு துணி துவைச்சிட்டு வந்தேன். துணி துவைச்சிட்டு வந்துட்டு பப்பாளி கட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, பயங்கரமாக வெயிலாக இருந்தது. சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் உள்ளே வச்சது கொஞ்சம் ஒரு 1 ஹவர் இருக்கும். பாப்பா தூங்கிட்டுருக்கா, நான் வந்து தூங்கலாமேன்னு படுத்திருந்தேன். அக்கா ஃபோன் பண்ணி ஒரு சேட் நியூஸ் ஒன்று சொன்னாங்க, அது வந்து அவங்களோட மாமனார் இறந்துட்டாங்களாம்மா. ஆனால் அவங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, தூங்கிட்டு இருக்கும்போதே இறந்து போகிறவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதியான சாவுன்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. யார் யார் எப்படியெல்லாம் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் நான் எப்போதுமே யோசிப்பேன். எப்படின்னா இப்போது தப்பு செய்கிறவங்களை நிறைய கோலம் நடக்கும் தெரியுங்களா, அது வந்து நான் யோசிக்கிறது, யாரையும் மீன் பண்ணி சொல்லலை. நிறைய கொலை நடக்கிறது வந்து இவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க அதனால் இறந்துட்டாங்கன்னு சில பேர் சொல்லலாம், இப்படியா இருந்தா அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் நான் யோசிப்பேன், சரி பெரியவங்கெல்லாம் தப்பு செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து தண்டனை இப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன தப்பு செய்கிறாங்க, 5 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்குன்னு வரும், அந்த 7 வயசு 10 வயசுலலாம் இறந்து போகிற குழந்தைங்கள நினச்சி நிறைய யோசிப்பேன். என்னென்னா நிறைய பேர் அபார்ஷன் ஆகும், பிறந்த உடனே இறந்துருவாங்க குழந்தைங்க. அப்போ நான் யோசி அவங்களாம் என்ன தப்பு செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், எதுக்கு இப்படிலாம் கடவுள் கொண்டுட்டு வந்திருக்காருன்னு ஒரு மாதிரி யோசிப்பேன். அதே மாதிரி மண்டையை போட்டு அது இதுவும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா சின்ன இப்படியெல்லாம் எதுக்கு பேர்த்திங் கொடுக்கணும், எதுக்கு சடனாக இறந்து போகணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே. நின்று பேசவே முடியல, பயங்கரமாக வேர்க்குது. ஆனால் அவங்களோட மாமனார் இறந்து போனது வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன் வேறு மாதிரி தான் இறந்துருக்காங்க. என்ன ரீசன் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. இறந்த செய்தி சொன்ன உடனே என்னோட ஹஸ்பண்ட் ஃபோனை கட் பண்ணிட்டாரு, சரி வேறு எதுவும் பேசுவேன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எப்படியும் 2 டேஸ் 3 டேஸில் அங்கே போகிற மாதிரி இருக்கும். அப்பா அம்மா வேறு கடையில் இருக்காங்க, தெரியல என்ன சொல்கிறதுன்னு. ஓகே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வேணாலும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வேலை வரும். ஏன்னா சொந்த அக்காவோட மாமனார் இவங்க வந்து தம்பிங்கிறப்போ அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எங்கேயாவது போகிறது சொல்கிறது அந்த மாதிரிலாம் வேலை இருக்கும். அதனால் என்னோடய மொபைல் கூட பிஸியாக இருக்கலாம், சொல்ல முடியாது டைம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. நேற்று வேறு வீடியோ போடல. ஓகே நான் அந்த லாஸ்ட்டாக பேசினது வந்து லூஸ் மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் இதை யோசிப்பேன், சின்ன குழந்தைங்களுக்கு ஏன் இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம்.
இது இப்படி யோசிக்கிறது சரியா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.